இறைவன் இதை உங்களுக்கு படைத்துள்ளார். ஏனென்றால் இறைவன் உங்களின் மூலம் மக்களை நேசிக்கின்றார். இரத்த தானம் செய்வதன் மூலம் நீங்கள் பிறருக்கு வாழ்வும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றீர். நீங்கள்தான் இறைவனின் தூதுவர்கள். ஆரோக்கியமற்ற ஏழை எளிய மக்களின் மீது அன்பு செலுத்துவது ஒரு இனிய அழகான காரியம் மட்டுமல்லாது கடினமான காரியமும் ஆகும். இரத்த தானம் செய்வதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியம் அன்பு மட்டுமல்லாமல் மனிதநேயத்தையும் பகிர்ந்து கொள்கிறீர்கள். எனவே அன்பையும் பாசத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இத்தருணத்தை அளித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த வரம். அனைவரோடும் அன்பு கூறுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிப்பதும் பகிர்ந்து கொள்வதுமே மனித வாழ்வின் ஆதாரமாகும். நமது வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்வதாலேயே நாமும் வாழ்கின்றோம். நாம் பிறரை நேசிப்பதாலேயே பகிர்ந்தும் கொள்கிறோம். பல தருணங்களில் நாம் செய்யும் காரியங்கள் பிறரையும் பாதிக்கிறது என்பதை நாம் உணர்வதில்லை. அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒரு சிறிய புன்னகை அன்றைய தினத்தையே ஒளிவடைச் செய்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் பிறரை புரிந்து கொள்வதும் பிறருக்கு உதவுவதும் சிறந்த மனித நேயத்தின் அடையாளமே. நேசியுங்கள், வாழ்வை பரிசளியுங்கள், இரத்த தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யும் இரத்த தானம் யாரோ ஒருவரின் வாழ்வை வளமடையச் செய்கிறது. பல நேரங்களில் ஒரு குடும்பத்தின் தலைவனை காப்பதின் மூலம் அக்குடும்பத்தை காக்க உதவுகிறது. ஒரு பிறந்த சிசு தன் தாயை பார்த்து உற்சாகம் அடைகிறது. அயலார் தகவலறிந்து அவர்களை வாழ்த்து மகிழ்கின்றனர். ஒரு தந்தை தனது மகளை ஒரு பட்டாம்பூச்சி போல் துள்ளிக்கூத்து விளையாடுவதை ஆர்வத்துடன் ரசிக்கிறார். தாத்தா மருத்துவ படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டாட்டமாக பல கதைகளை கூறுவார். மற்றும் ஒரு குடும்பத்தின் தலைவன் மீண்டும் தனது குடும்பத்தினரோடு சேர்ந்து அவர்கள் முன்னேற்றத்தில் உதவுவார். இதோ இந்த ஒரு துளி ரத்தம்தான் நமது சரீரத்தில் பயணம் செய்து இந்த அனைத்து அற்புதங்களையும் செய்கிறது. ஆனால் இரத்த தானம் குறித்து நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு வீண் மறுப்பு கூறுவது வருத்தத்தை உண்டாக்குகிறது. அதில் சில, நான் ஆரோக்கியமற்றவன், எனக்கு நேரமே இல்லை, ஏனென்றால் இது பாதுகாப்பில்லை, எனக்கு ஊசியின் மீது பயம், எனக்கு பயம். நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. இரத்த தானம் மிக பாதுகாப்பானது. எனவே வாருங்கள், இரத்த தானம் செய்யுங்கள், பாதுகாப்புடன் செல்லுங்கள்.
நீங்கள் சற்று முன்பு செய்த இரத்த தானம் 3 முதல் 4 உயிர்களை காக்க உதவுகிறது என்பதை அறிவீர்களா? உண்மையாக நான் தானம் செய்த 1 யூனிட் ரத்தம் இத்தனை உயிர்களை காக்க உதவுகிறதா? இன்று முதல் உங்களுக்கு உயிர் காவலன் என்ற பெயரும் பொருந்தும். நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இரத்த தானம் பற்றிய மேலும் விவரங்கள் அறிய ஆர்வத்துடன் இருக்கின்றேன். இரத்த தானம் பற்றிய விவரங்களுக்கு எங்கள் லைன்ஸ் பிளட் பேங்க் வருகை தந்து மேலும் பல அதிசயங்களை அறிந்து கொள்ளுங்கள். இரத்த தானத்தின் நுறுக்கங்களை பற்றி அறிந்த கொடையாளியாக இருப்பது மிக அவசியம். ஒரு மூத்த மருத்துவர் நமது புதிய கொடையாளியை வரவேற்கிறார். ஒவ்வொரு தன்னார்வ இரத்த கொடையாளியையும் நமது வங்கி மருத்துவர் மருத்துவ பரிசோதனை செய்கின்றார். அதன் பின்னர் ஹீமோக்ளோபின் பரிசோதனையும் உடல் பருமன் சோதனையும் செய்யப்படுகின்றது. இந்த பரிசோதனைகள் யாவும் நமது லயன்ஸ் இரத்த வங்கியில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த பரிசோதனை கணினிகள் மூலம் செய்யப்படுகின்றன. இதன் மூலம் கொடையாளி இரத்த தானம் செய்ய உகந்தவர்தானா என்பதை உறுதி செய்து கொள்கிறார்கள். கொடையாளியின் விவரங்கள் இரத்த பையில் குறிக்கப்படுகின்றன. இரத்த நாடி இருக்கும் இடம் சுத்திகரிக்கப்படுகின்றது. பின்னர் 10 முதல் 15 நிமிடங்களில் இரத்தம் சேமிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு இரத்த கொடையாளியும் தனித்துவமான அடையாள அட்டையை பெறுகின்றனர். இரத்த மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு இரத்தம் தானம் செய்ய உரிய தரத்தில் உள்ளதா என்பதும் பரிசோதிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் நமது வங்கியில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த கருவிகள் மூலம் பிளட் குரூப்பிங் சோதனையும் RH சோதனையும் செய்யப்படுகின்றது. நாம் சேகரித்த இரத்தத்தில் HIV, ஹெப்படைட்டிஸ், மலேரியா, ஜாண்டிஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களின் தாக்கம் உள்ளனவா என்பதும் பரிசோதிக்கப்படுகின்றது. இரத்த மாதிரிகள் பின்பு பார்கோடு மூலம் அடையாளம் இடப்பட்டு நமது வங்கியின் முழுதான தானியங்கி இயந்திரத்தின் மூலம் சோதனை செய்யப்படுகிறது. அதன் மூலம் நாம் துல்லியமான விவரங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. பின்னர் ரத்தம் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா என்ற 3 பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது. இதன் மூலம் ஒருவருக்கு தேவையான இரத்தத்தின் பாகத்தை மட்டும் அளிக்க முடிகிறது. இரத்தத்தை இவ்வாறு உபயோகிப்பதன் மூலம் இரத்தம் முழுமையாக பயனடைகிறது. இந்த பரிசோதனை நமது வங்கியின் மிக உயர்தர இயந்திரமான ரெஃப்ரிஜிரேட்டட் பிளட் பேங்க் சென்ட்ரிஃபியூஜ் மூலமாக செய்யப்படுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட இரத்த பாகங்களை அடையாளமிட்டு அதற்கு தேவையான குளிர்சாதன அறையில் பாதுகாக்கப்படுகிறது. இவை பரிசோதிக்கப்பட்ட இரத்த பாகங்கள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்படுகிறது. நான் என் வாழ்வின் பயனை இன்று உணர்கின்றேன். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்பதையும் ஒவ்வொரு முறையும் நான் இரத்த தானம் செய்ய மறுத்த காரணம் கூறிய போது எங்கேயோ ஒருவரின் உயிர் பிரிய காரணமாக இருந்தேன்.
எனவே நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், தயவு செய்து வீண் காரணங்கள் கூறுவதை தவிர்க்கலாம். நமது வீண் காரணங்கள் எவரையும் காப்பாற்றாது என்பதையும் நான் அறிவேன். உங்களுக்கு இன்று இரத்த தானம் செய்ய ஆர்வம் இல்லாமல் போகலாம், ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த அவசியம் ஏற்படலாம். உங்களுக்கு நேரம் இல்லாத தருணத்தில் லைன்ஸ் பிளட் பேங்கின் உயர்தர மருத்துவ மொபைல் பேங்க் உங்கள் அருகாமையில் வந்து சேரும். உங்கள் நேரத்தை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் உயிரை பாதுகாக்க உதவலாம். ஹலோ ஹலோ மேடம், உங்களை பற்றி விபரம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களால் என் குழந்தை இன்று உயிர் பிழைத்திருக்கிறார். அவருக்கு மறுஜென்மம் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் இரத்த தானம் செய்வேன். ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நீங்கள் இரத்த தானம் செய்யும்போது மூன்று உயிர்களை காக்க உதவுகிறது. இதுவே மனிதநேயத்தை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய செயலாகும்.